புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 419 பக்கம் 84 தலைப்பு மற்றவர்களுக்கான நமது கடமைகள். ஆதார வசன பகுதி யாத்திராகமம் 20:12-17. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19:18. தலைப்பு களவு செய்யாதிருப்பாயாக. மற்றவர்களுடைய உரிமைகள், மற்றவர்களுடைய உடைமைகள் குறித்த சரியான அடையாளம் கண்டுகொள்ளுதல் குறித்து இங்கு போதிக்கப்பட்டுள்ளது. இதில் சுபாவத்தின்படியான மனுஷனோ உலக ஞானியோ வரையறைகளை கண்டுபிடிப்பதில்லை. இது பின்வருமாறு: நீங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்குரிய, பிடிபடுவதற்குரிய, தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளானது கொஞ்சமேனும் இருக்குமானால் களவு செய்யாதிருங்கள். கொஞ்சம் பணத்திற்காக களவு செய்யாதிருங்கள். ஏனெனில் கொஞ்சம் பணத்திற்காக களவு செய்து பிடிபடும் பெரிய அபாயத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களால் முடியுமானால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, அல்லது ஒருவேளை கண்டுபிடிக்கப்பட்டாலும் சட்டப்படி செய்தது என்ற தோற்றத்தில் மூடி மறைக்கப்படத்தக்கதாக கொஞ்சம் சட்டபூர்வமான விதங்களில் செய்யுங்கள் என்று கூறிடவில்லை. இக்கட்டளையானது ஒவ்வொரு யூதனும் மற்ற ஒவ்வொரு யூதனுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் நலன்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றும், இவைகளை அபகரித்தல் கூடாது என்றும் எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கின்றது. இந்த கட்டளையானது பொதுப்படையான மற்றும் தனிப்பட்ட எல்லா வகையான களவுகளையும் பற்றியே தெரிவிக்கின்றது. ஏனெனில் களவுகள் அனைத்திலும் மிக மோசமான களவுகளாக நாம் பார்ப்பவை பொதுப்படையான களவுகளாகும். இந்த களவுகளானது சட்டபூர்வமானது என்ற போலி தோற்றத்தின் கீழ் பொது சொத்துக்களை அபகரிக்கின்றது. அல்லது சட்டத்தின் மொழியில் குறிப்பிட வேண்டுமெனில் நியாயமான பங்கு கொடுக்கப்படாமல் பறிமுதல் செய்யப்படுதல் ஆகும். இந்த கட்டளைகளானது பொதுவாய் நீதி சம்பந்தப்பட்டதாய் இருக்கின்றது. பிள்ளையினுடைய உரிமைகளையும் பெற்றோர் அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதின் மூலமும், பெற்றோரென தனக்கிருக்கும் கடமைகளை அடையாளம் கண்டுகொள்ள தவறுவதின் மூலமும் பெற்றோர் தன் பிள்ளையிடமிருந்து களவு செய்யக்கூடும். உதாரணத்திற்கு, ஜீவியத்தின் கடமைகளுக்கு பிள்ளைகள் ஆயத்தமாகத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு சராசரி பொது கல்வியையாகிலும் கூடுமானால் பெற்றோர் வழங்குவது பெற்றோருடைய நியாயமான கடமையாக இருக்கின்றது. ஆனால் காரணமில்லாமல் தன் பிள்ளையிடமிருந்து இக்காரியத்தினை பறிக்கிறவன் பிள்ளையிடமிருந்து களவு செய்கிறவனாய் இருப்பான். மற்றும் பிள்ளைக்கு உரிமையான இவைகளை, பொதுவான இவைகளை, நியாயமான இவைகளை அவர்களிடமிருந்து பறிக்கிறவனாய் இருப்பான். பிள்ளைகளும் கூட தங்கள் பெற்றோரிடத்திலும் மற்றும் தங்களுக்குள் ஒருவர் இன்னொருவரிடத்திலும் உள்ள கடமையினை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். என்னுடையவை மற்றும் உன்னுடையவைகள் என்பவை ஒவ்வொரு இல்லத்திலும் ஒழுங்கின் அடிப்படையாகவும் நீதியின் அஸ்திபாரமாகவும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். குடும்பங்களில் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை புறக்கணிப்பது, ஒருவர் இன்னொருவரை சாதகமாக பயன்படுத்துவது, வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் ஒருவர் இன்னொருவரிடம் இருந்து, அதாவது சாதாரணமான காரியங்களை களவு செய்வது என்பவைகள் குடும்பங்களில் ஏற்படுத்திவிடும் சண்டை சச்சரவுகள் தவிர மற்றபடி வேறெதுவும் சண்டை சச்சரவுகளை கொண்டு வருவதாக நாம் அறிந்திருக்கிறதில்லை. முக்கியத்துவம் இல்லாத காரியங்களில் மனசாட்சியும் நீதியும் புறக்கணிக்கப்படுதல் என்பது மனசாட்சியினை நோய்க்குள்ளாக்குகின்றது. பின்னர் இறுதியில் மற்றவர்களுடைய உரிமைகளை அலட்சியம் பண்ணுவதற்கும் வழிநடத்துகின்றது. அபாயமும் தண்டனையும் மிக அதிகமாய் காணப்படும் இக்காரியத்தையும் மற்றும் அனைத்தையும் தன் சொந்த பயன்பாட்டிற்கு என சுயநலமாய் அபகரித்திடுவதற்கு வழிநடத்தி விடுகின்றதாய் இருக்கும். புது சிருஷ்டியை பொறுத்தமட்டில் அவனது மனம் மற்றும் இருதயத்தின் சாராம்சமாய் இருக்கும் அவனது அன்பின் பிரமாணமானது களவு செய்வதற்கு எதிராய் இருக்கும். அன்பானது கொடுக்கப்படுவதற்கும் உதவப்படுவதற்கும் ஏவுகின்றதாய் இருக்கும். நன்மையானவைகளை செய்வதிலும், நன்மையானவைகளை பேசுவதிலும், நன்மையானவைகளை கொடுப்பதிலும் சந்தோஷம் கொள்கின்றது. சத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் மாத்திரம் அவர் பிரியம் கொள்ளாமல், மாறாக
கர்த்தருடைய ஆவியானது அவனுடைய இருதயத்தையும் அவனுடைய ஜீவியத்தையும் நிரப்பியிருக்கும் அளவிற்கு, ஊடுருவியிருக்கும் அளவிற்கும் ஏற்ப அவன் தேவையில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பூமிக்குரிய நன்மைகளை கொடுப்பதிலும் பிரியமுள்ளவனாய் இருப்பான். அன்பின் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய இருதயத்தின், புதிய மனதின், புதிய மனநிலையின் அம்சமாய் தயால குணம் காணப்படுகின்றது. எனினும் பொதுவாய் நிலவி வரும் ஒழுங்கின்மையில் பழக்கப்பட்டிருப்பதினாலும், வீட்டிலும் தொழிலிலும் சிறு சிறு அநியாயங்களை நடைமுறைப்படுத்தியிருப்பதினாலும் இவைகள் அனைத்தும் அன்பிற்கு இசைவற்றதாய் இருக்கின்றன என்று கண்டுபிடிப்பதற்கு புது சிருஷ்டிக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். எனினும் எந்த அளவிற்கு பரிசுத்த ஆவியானது அவன் இருதயத்தில் பொங்கி வழிகின்றதோ, அவன் அந்த அளவிற்கு தன் வார்த்தைகளையும் கிரியைகளையும், ஆம், தன் எண்ணங்களையும் கவனிப்பான். மேலும் தேவனுடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரமாயிருக்கும் நீதியானது ஜீவியத்தில் மற்றவர்களிடத்திலுள்ள தன் நடத்தைகள் அனைத்திற்கும் அஸ்திபாரமாய் காணப்படுகின்றதா என்று பார்த்து கொள்ளுவான். நீதிக்கு குறைவான எதையும் தான் மற்றவர்களுக்கு செய்யாதபடிக்கு பார்த்து கொள்ளுவான். அடுத்ததாக அவன் நீதிக்கும் அதிகமாய் செய்திடுவதற்கு எதிர்பார்க்கப்படும் தருணங்களில், அதுவும் பாதகமாய் காணப்படாத தருணங்களில், அன்பானது எப்படி நீதிக்கும் அதிகமாய் செய்திடும் என்பவைகளில் கனம் கொள்ளுவான். மேலும் மற்றவர்கள் தன்னிடம் நடந்து கொள்ளும் விஷயத்தில் தனக்கு முழுமையாய் நீதியோடு காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்கவோ அல்லது எதிர்பார்க்கவோ செய்யாத அளவுக்கு விழுந்து போன நிலையிலுள்ள பொதுவான மனுக்குலத்தின் மீது முழுக்க அனுதாபம் கொண்டிருப்பான். மனுக்குலத்தினுடைய விழுந்து போன நிலைமையை குறித்த அவனது அறிவானது அவனால் கையாளப்படுகிறவர்களிடத்தில் அவனை அனுதாபம் கொண்டிருக்க செய்திடும். அவனது இவ்வன்பும் தயாலமும் அவன் பொறுப்பின் கீழுள்ள அவனது சொந்த குடும்பத்தாருக்கு பாதகம் செய்யாதபடிக்கு இது விஷயத்தில் அவன் தனக்கு வேக தடையிட்டு கொள்ளுவதும் கூட அவசியமாயிருக்கும். கர்த்தருடைய ஜனங்களில் குடும்பங்களுடைய தலையானவர்களாய் காணப்படும் சிலர் ஒருவேளை ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்கு காரியங்கள் நீதியாய் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தாதிருந்தாலும், குடும்பத்தினுடைய பல்வேறு அங்கத்தினர்களிடையே காரியங்கள் நீதியாய் செய்யப்படத்தக்கதாக அன்போடும் தயவோடும் அதே சமயம் உறுதியோடும் அவர்களிடம் வலியுறுத்திடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்.